நீலா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இங்க ஐடி காணாம போயிட்டு இருந்து இங்க வருத்தத்துல இருக்கேன். நீங்களா அங்க இருந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டோபி விளாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா. இதுக்கப்புறமும் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அது ஃபேக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னா, ஃபேக் கண்டென்ட்டா இருந்தா இந்த வீடியோவை நீங்க பாக்காதீங்க நண்பா. இல்ல உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்க மூலியமா ஒரு க்ளூ கிடைக்கும், அது மூலியமா வச்சு என்னோட ஐடியா எடுத்துடலாம், நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் நண்பா நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு வந்து இதை ஃபேக் கண்டென்ட்டா காமிச்சு உங்களை வந்து எனக்கு ஏமாத்தணும்னு ஒரு அவசியமே இல்லை நண்பா. என்ன பத்தி என்னோட கிட் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிட் ஃபேமிலி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் கிட்டோபி விளாக் சேனல்ல போயிட்டு நான் இருக்கேன் ப்ரோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஹலோ, யாரு? ஹலோ, நீ யார் பேசுறது? நீங்களா போன் போட்டிருக்கீங்க? யாரு? இல்ல குமாரப்பா. குமாரப்பா யாரு? நீங்க யாரு? குமாரப்பானா? நான் கிட்டோபி பேசுறேன் ப்ரோ, கேக்குதா? நீங்க யாரு பேசுறது? நீங்க யாருன்னு தெரியலையே. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் கதிர். டேய் கதிர், என்னடா நீ பேசுற? குமாரப்பா கடிச்சா? குமாரப்பாவே நான் தானே அப்படி பேசினேனே, நான் தானே அதெல்லாம் இது பண்ணனே. டேய் லூசு மயிராட நீலா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இங்க ஐடி காணாம போயிட்டு இங்க வருத்தத்துல இருக்கேன். நீங்களா அங்க இருந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களாடா? என்னன்னே தெரியல சுத்தமா. நானும் என்னோட பிரச்சனையை வெளியே தெரிய வைக்கணும்னு தான் அப்படி பண்ணேன். ஆனா நானே போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம். உன்னால எனக்கும் கெட்ட பேர் தெரியுமா? என்ன நம்பி உள்ளவங்களுக்கு தெரியும் இது உண்மையான பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு. ஆனா நீ இப்ப பண்ண வேலையால என் மேல ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு தெரியுமா? இல்லண்ணா, நீ வீடியோ போட சின்ன பசங்க மானெல்லாம் இதாயிடுச்சு, அதுக்காக தானே அவங்க அப்பா அம்மா பேசி நீ வீடியோ போட மாட்டேன்னு நினைச்சேன். பார்த்தா நீ அதையும் வீடியோ போட்டன. டேய், நான் உன்னை சத்தியமா சொல்றேன், என்ன பண்ணுனே தெரியாதுரா. வீடு பூந்த அப்புறம் பசங்களை மட்டும் இறக்கணும்னு இது வந்து பெருசா கூடாதுன்னு பாக்குறேன். இப்பயே பாத்தியா, ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பையன் 42,000 ஏமாத்திருக்கான். நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு, பாத்தல? ஸ்கூல் படிக்கிற பையன் தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க, பாத்தல? இது 42,000 கிடையாது, 8,00,000 ரூபா. 8,00,000? நான் என்னன்னா பண்ண முடியாது, தேவை. சரி, அந்த 8,00,000 உண்மையா இல்ல பொய்யா? 8,00,000 உண்மைதானா? 8,00,000. அப்ப அந்த நகை அடகு வச்ச அந்த கதெல்லாம் அதெல்லாம் இது இல்லண்ண. அப்புறம் எப்படி அந்த 8,00,000 ரூபா கிடைச்சது உங்களுக்கு? அண்ணா, நான் வீட்டுல இருந்து பார்த்ததெல்லாம் உண்மை இல்லைண்ணா. நான் வீட்டுல அவங்க அப்பா அம்மா நடிச்சேன் பார்த்தேன், அதெல்லாம் உண்மை இல்லைண்ணா. அந்த 8,00,000 அவனா எடுத்துட்டு வந்தானே குத்தான். அப்ப அவங்க வீட்டுக்கு உண்மையான அப்பாக்கு தெரியாதாடா? அவங்க அப்பாக்கு தெரியாதுண்ணா, அவங்க அப்பா நம்பர்ல அதானே நான் கொடுக்கல, என் வேற நம்பர் குத்தினேன். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டேய் கதிரி, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை? நானும் போனா போது நம்ம நம்பியாச்சு, சரி ஹெல்ப் பண்ணுவோம், இவன் நடுவுல என்ன பண்றான், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு நானும் உன்ன நம்புனண்டா. ஆனா கடைசியில எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போதுதான் தெரியுது, நான் போய் சொல்றேனா, நான் ரீல் விடுறேனா, இல்லாட்டி நான் இது வரைக்கும் எப்படி ஏதாச்சும் பொய் கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கேனா நானே? எல்லாரும் நடிக்கிறீங்களா? அடுத்தவங்களோட கஷ்டத்தை உழைப்ப ஆட்டைய போட்டு பொழைக்கிறவன் கஷ்டப்படுறவன் கிடையாது, சரியா?
அப்ப எங்களோட உழைப்புல எங்க போறது? அப்ப நாங்க கஷ்டப்படுறதுலாம் எங்க போறது? நாங்க கஷ்டப்பட்டு மேல வரும். தப்ப நம்ம கரெக்டா பண்ணா தப்பே இல்லண்ணா. நான் என்ன மாட்டிட்டு இருக்கேன் இப்ப அப்படியோ? இப்ப நீ மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன் சரியா? நீங்க அவன் தானே அதை மறைக்கிறதுக்கு தானே நான் இப்படி சொன்னேனே வர. அந்த சின்ன அந்த லிங்கேஷ் யாரு? லிங்கேஷ் யாரு? லிங்கேஷ் அதான் பக்கத்துல குமார் குமார் அரவிந்த் மேலாம் நம்ம போலீஸ் கேஸ் கொடுக்க போறோம்ப்பா. உனக்குதான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுப்பேன். அந்த வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா கொடுத்தா நீங்க நியூஸ்ல வருவீங்க, கேவலமா போயிருவீங்கன்ட்டு தான் நானும் விட்டேன் சரியா? நீங்க தம்பி நீங்க அனுப்புனது ஃபேக் ரிப்போர்ட் சரியா? அது வந்து நீயானே ஏமாறுற. எதுக்கு வரைக்கும் நாங்க எடுக்க தான செய்ய முடியும்? டேய் பேசிட்டேன்னு வெச்சுக்கோயா, என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா ஐடியா கொடுத்துருங்க, இல்லாட்டி ஊருக்கு வந்து மூஞ்செல்லாம் உடைச்சு விட்டுரும் சொல்லிட்டேன். எல்லாருமே ஏமாத்துவோம் இந்த உலகத்துல. எவனா ஏமாத்தல இங்க? டேய் இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாரையும் ஏமாத்திட்டாண்டா இருக்காங்க. அதான் நீ கஷ்டப்படுற கஷ்டப்படுறன்னு சொல்றல, எல்லாருமே தம்பி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. உனக்கு என்ன பிரச்சனையோ நான் ஹெல்ப் பண்றேன், அது மேட்டர் இல்ல. என் ஐடியா மட்டும் யார் எடுத்தா இப்ப யாருகிட்ட இருக்கு அவன்கிட்ட போய் எனக்கு ஐடியா மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஆனா அந்த லிங்கின்னு அந்த ஒரு பையன் தானே இருக்கு, அதுக்காக தான் நாங்க இது பண்ணுங்க வாங்கிடுவோம். அதுக்கு தான் வாங்க பாத்துட்டு இருக்கோண்ணா. எப்படியாவது அவன் நம்பர் என்ன எல்லாமே இருக்கு, நான் உன்ட்ட கொடுக்க, நீ வேணா ட்ரை பண்ணு நேக்க. எப்படியே சரி, நீ எப்படி உனக்கு வந்து என்னையே ஏமாத்தணும்னு தோணுச்சு? எல்லாத்துக்கும் தெரியாது. சரி உடனே நானும் பார்த்தேன், வீடியோல கமெண்ட்லாம் பார்த்தேன். எல்லாருமே பேக்கு, இவன் யாருன்னு தெரியல. நீ அப்ப கூட நம்பினா நீ இந்த குமார் அப்பா தான் பேசுறாங்க, என்னடா இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன்டா. கடைசியில நான் என்னமோ கதவுலாம் திறக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறீங்க. ஐயோ அப்பா உலக மகா நடிப்படா. ஐயோ நம்பினதுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க. இப்ப நீ இதுப்பறேன், இதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த சும்மா விடுறதா இல்ல. லிங்கேஜுக்கு இப்ப போன போடு, லிங்கேஜுக்கு இப்ப போன போடு. எல்லாரையும் அப்படியே லயனா லிஸ்டோட இது போலீஸ் கொடுப்பேன்டா நானு. இல்லாட்டி நான் வீடியோ போட்டுருவேன்டா, வீடியோ போட்டுருவேன்டா.